අර්ජුන ඇලෝසියස්ගේ සල්ලි ගත්තයි කියලා கடந்த காலத்தில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடிகளை மறைப்பதற்காகவே நல்லாட்சி அரசாங்கத்தின் மீது கடந்த ஆட்சியாளர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர் என சுற்றாடல் பிரதியமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட அஜித் மானப்பெரும குறிப்பிட்டுள்ளார். அர்ஜுன் அலோசியஸிடம் பணம் பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டும் அவ்வாறானதே என அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை பிரதியமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் அங்கிருந்து வெளியேறிய அஜித் மானப்பெருமவிடம் பெர்பெச்சுவல் டெரசரிஸ் நிறுவனத்தின் தலைவர் அர்ஜுன் அலோசியஸிடம் 118 அரசியல்வாதிகள் பணம் பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது, நீங்களும் பணம் பெற்றுக் கொண்டீர்களா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த போதே மேற்குறித்தவாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில், அர்ஜுன் அலோசியஸிடம் பணம் பெற்றதாக சிலர் கூறுவதை வைத்துக் கொண்டே எல்லோரும் கதைக்கின்றனர். அவ்வாறு பணம் பெற்றுக் கொண்டமை தொடர்பாக எவ்வித உத்தியோகபூர்வமான தகவல்களும் இல்லை என சபாநாயகரே அறிவித்துள்ளார். உண்மையில் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடிகளை மறைப்பதற்கு மத்திய வங்கி பிணைமுறி விவகாரத்தை கையில் எடுத்துள்ளனர். கடந்த ஆட்சி காலத்தில் அம்பாந்தோட்டை துறைமுக அபிவிருத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட திருட்டு, ஹைஜின் எண்ணெய் உடன்படிக்கை, மிக் விமான கொடுக்கல் வாங்கல் என பல ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. இவற்றை மறைப்பதற்காக இந்த அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறிய நாள் தொடக்கம் அரசாங்கத்தின் மீது சேறு பூசுகின்றனர். மக்கள் இந்த சூழ்ச்சியில் சிக்கிவிடக்கூடாது. ஒருவர் பணம் பெற்றார் என்பதற்காக அனைவரையும் குறை கூற முடியாது. நான் மட்டுமல்ல, இன்னும் பலர் பணம் பெற்றுக் கொண்டனர் என ஒருவர் கூறுவதை ஆதாரமாக கொண்டு ஏனையோரை குறை கூற முடியாது என்றார்.